சரிகமா கார்வா மினி தமிழ். அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்கம்மா. இது வரைக்கும் இந்த வீட்டுல எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு, தலைவலியும் வந்திருக்கு. காஃபிய குடிச்சா அதெல்லாம் சரியா போயிருக்கு. ஆனா இப்ப வந்திருக்க தலைவலி எது குடிச்சாலும் சரியாகாது போல இருக்க. சரி, இருந்தாலும் ஒரு இடைக்கால நிவாரணமா இந்த காஃபிய குடிங்கம்மா. குடிங்கம்மா, எடுத்துக்கோங்க. மாமா காஃபி. அப்பா, உங்களுக்கு நான் ஆரத்தை எடுத்து தனியா சொல்லணுமா? எடுத்து குடிங்கப்பா. அம்மா கூட ஜோடியா சாப்பிடுங்கப்பா. எடுங்கப்பா. எடுத்துக்கோ யசோ. யசோ, ஃபில்டர் காஃபி வாசனை தூக்குது பாரு. புதுசா இறக்கின டிகாஷன் எடுத்து குடி. வேண்டான கம்பெனிக்கு தான் லாபம். எனக்கு வேணாம். அப்பா, பாட்டி எடுத்துக்கோங்க. பாட்டி, இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்க. அது என்ன ஏதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து யோசிக்கணும். அதுக்குதான் சுட சுட காஃபி போட சொன்னேன். எடுத்து குடிங்க பாட்டி, அப்பதான் சுறுசுறுப்பா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். பாட்டி எடுத்துக்கோங்க. பாட்டி எடுத்துக்கோங்க. அறிவிற்காடி உனக்கு. குடும்பமே வேதனையில எரிஞ்சுகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல காஃபி எடுத்துட்டு இருந்த நீட்ட என்னைக்கு நீ இந்த குடும்பத்துல? பாட்டி பாட்டி, இவ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை. அத தானே சொல்ல போறீங்க? அது இப்ப முக்கியம் இல்ல பாட்டி. யாரோ வந்து பிரச்சனை பண்ணதுக்கு என் பொண்டாட்டி எதுக்கு குத்தம் சொல்றீங்க? என் பொண்டாட்டி அப்பாவி. எங்க அம்மாவை நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, கறந்து வச்ச பால் மாதிரின்னு. என் பொண்டாட்டியும் அதே மாதிரிதான். அவ்வளோ சுத்தன்னு சொல்ல வந்த. சரி ரோஜா, பாட்டிக்கு காஃபி வேண்டானா விட்டுரு. இன்னைக்கு ரொம்ப ஷாக்கில் இருக்கிறது அனுவா தான் இருக்கும். சாரி, ஐ மீன் பிரியாவா தான் இருக்கும். ரோஜா, பிரியா. என் பேர் அனு. ஓகே ஓகே, சரி சரி. நீயே சூடா தான் இருக்க. அந்த சூட்டோட சூடா இந்த சூடான காஃபியும் உள்ள ஊத்திக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாவது வந்தா நாம பாத்துக்கலாம். நீ அவங்க பொண்ணுன்னு கிளைம் பண்ண வந்திருக்காங்க. ஆனா ரோஜா, அவங்க அப்பாவை விடு, அவங்க அம்மாவை பாத்தியா? அனுமுகம் அப்படியே இருக்குல்ல. அத வச்சு பார்க்கும் போதுதான் அனு ஒருவேளை பிரியாவா இருப்பாளோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். போது, நிறுத்து. எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. அங்கிள், நான் எண்ணெய் ஊத்துல. முதல்ல நீங்க இந்த காஃபிய வாயில ஊத்துங்க, கொஞ்சம் அது டென்ஷன் குறையும். எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. அனு என் பொண்ணுதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அத்த, அனுவை நான் இப்பயே வீட்டு கூட்டு போறேன். நவம்பர் 26 பிரியான ஒரு குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியை கையில வச்சிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாங்களா என்ன? ஒருவேளை உண்மையாவே அனு அவங்க பொண்ணா இருந்தா எப்படி விடுவாங்க?
அது மட்டும் இல்ல அங்கிள், நான் உங்களை விட ஜூனியர் தான். நீங்களும் இப்ப பதட்டமா இருப்பீங்க, அதனால உங்களால சரியா திங்க் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம கொஞ்சம் சாஃப்டா தான் டீல் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி அணு அணுவா இல்லாம பிரியாவா இருந்து அத அவங்க நிரூபிச்சிட்டா. இத்தனை வருஷமா இவள நாம கடத்தி வச்சிருந்தோம்னு நம்ம மேலே கேஸ் திரும்ப வாய்ப்பு இருக்கு. டைகர் மாணிக்கம் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிடும். அர்ஜுன் போது நிறுத்து, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அனு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்ள என்ன மாப்ள, பாவம் அனு ஏற்கனவே கல்யாணம் நின்னு போச்சுங்கிற வேதனையில இருக்கா. யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல இவள இங்க கூட்டிட்டு போய் அவ தனியா இருந்தான்னா அது நல்லா இருக்காது மாப்ள. நான் அனுவ பாத்துக்கிறேன், இங்கே இருக்கட்டும் மாப்ள. ஆமாப்பா, நான் ரெண்டு நாளைக்கு பாட்டி கூடவே இருந்துட்டு வரேன். ஆமா அதான் கரெக்ட் அனு. ஒருவேளை வந்தவங்க அவங்க பொண்ணுதான் நிரூபிச்சு உன்ன கூட்டிட்டு போயிட்டா, அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வர முடியாம போயிடும். அதனால ரெண்டு நாளைக்கு பாட்டி கூட சந்தோஷமா இரு. அர்ஜுன் அத்தை சொல்றதுக்காகத்தான் அனுவ நான் இங்க விட்டுட்டு போறேன். ஆனா ஒண்ணு, அவளுக்கு யாராவது தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்தா டைகர் மாணிக்கத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த முகமாவது பாக்குற மாதிரி இருக்குமா அங்கிள்? அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அங்கிள், ஏன்னா ஏற்கனவே சந்தனம் ஒரு படத்துல கேட்டுட்டாரு. அங்கிள் சும்மா சொன்ன, அங்கிள் நீங்க டென்ஷனா இருக்கீங்கல்ல, அதான் உங்களை கொஞ்சம் கூல் பண்ணலாம்னு சொன்னேன். நீங்க போங்க அங்கிள், அனுவ நான் பாத்துக்கிறேன். ஐயோ சும்மா அங்கிள், ஐ மீன் டு சே ஜாக்கிரதைய பாத்துக்கிறேன்னு சொன்னேன். வாய் வச்சிட்டு சும்மா. அனு நீ தைரியமா இருமா, எதுக்கும் பயப்படாத. அத்தை நான் வரேன். சரிம்மா. அங்கிள் பத்திரத்தை விட்டுட்டு போறீங்களே, அதை எடுத்துட்டு போங்க. பத்திரம் பத்திரம் வர்றேன். பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இப்ப வட போச்சேங்கிற வடிவில் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாசம் இந்த ஹாஸ்பிட்டலோட வெள்ளி விழா. முத முதல்ல யாரையுமே எதிர்பார்க்காம நான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு இதை ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு கூட யாருக்கிட்டையும் டொனேஷன் போய் நின்னதில்லை. சில பேர் நாம உண்மையா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக சில உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, கேன்சரால பாதிக்கப்பட்டு யாரும் ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்காக இங்கேயே ஒரு பிளாக் கட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் என் மனசுல ரொம்ப நாளா இருக்கு. அது முழுக்க முழுக்க நம்மளால தனியா பண்ண முடியாது. சார், இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் எல்லாரும் எங்களோட ஒரு மாச சம்பளத்தை அந்த பில்டிங் ஃபண்டுக்காக கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சம்பளத்துல ஏதோ என் தேவைக்காக கொஞ்சம் தான் செலவு பண்ணிருக்கேன். மீதி பணம் என்கிட்டதான் இருக்கு. அது எல்லாத்தையும் கொடுத்துறேன்பா, நீங்க வேலைய ஆரம்பிங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா இது மட்டுமே பத்தாது. சென்னை மாதிரி பெரிய சிட்டில ரெகுலரா இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கு உதவி பண்ற பணக்காரங்களோட சில போன் நம்பரை இதுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரியை பத்தி எடுத்து சொல்லுங்க. அது மூலமா நிறைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல யோசனையா இருக்குப்பா. எனக்கும் அந்த நம்பர் எல்லாம் கொடுங்கப்பா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் போன் பண்ணி பாக்குறேன். கண்டிப்பாம்மா, நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த புனிதமான சேவையில என் கூட இருக்கிற உங்க எல்லாருக்குமே கடவுள் துணையா இருப்பாருமா. ஒரு நாள் தான வீட்டை விட்டு வெளியே போனேன், அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இத்தனை வருஷம் வராத அப்பா அம்மா திடீர்னு எங்கேருந்து வந்திருக்காங்க இப்போ? இது என்ன புது குழப்பமா இருக்கு. யோ,
பிரியாங்கிற பேர்ல பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரியா திருவிழால காணாம போயிட்டாங்கிறதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வச்சிருந்தா நான் அவங்க பொண்ணு ஆயிடுவேனா? ஐயோ அது இல்ல, பிரியாங்கிற பேர்லதான் நீ 20 வருஷமா ஆசிரமத்துல இருந்திருக்க. அது ஒண்ணு மட்டும்தான் இவங்க சொல்ற விஷயத்தோட ஒத்து போகுது. ஆசிரமத்துல நான் குழந்தையா இருக்கும் போது சேர்த்திருக்காங்க, அப்போதைக்கு என் பேர் தெரியாததுனால பிரியான்னு பேர் வச்சிருப்பாங்க. நான் இருந்து அவங்களை பாத்திருந்தா அவங்கள குறுக்க கேள்வி கேட்டு தலை தெரிக்க ஓட விட்டுருப்பேன். கடைசி நேரத்துல வந்து அதுல மண் அள்ளி போட்டுட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அது உனக்கு தானே வந்து சேரும். நீ செண்பகாக்காவோட பொண்ணு தானே, நீ ஏன் பயப்படணும்? அது சொத்து என் கைய விட்டு போக போறது இல்ல. இருந்தாலும் ஒரு நல்லது நடக்க போற நேரத்துல அத தடுத்துட்டாங்களேன்னு தான் என் வருத்தமே, வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி நான் அவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான். உன் கைக்கு சொத்து வந்த பிறகு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி நானே புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். யசோதா சொன்னா உனக்கு அப்பா அம்மா வந்தாங்கல்ல, அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாம். யசோதாக்கா அப்படி அப்பா அம்மா வந்திருந்தா எனக்கும் ஒரு கோடீஸ்வர மாமனார் மாமியார் கிடைச்சிருப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வந்தவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க நோக்கம் என்ன, நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் தான், அதுங்க இங்க இருந்து பயந்துகிட்டு போகல, ஏதோ ஒரு பிளானோட தான் வெளிய போயிருக்குங்க. மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனு நீ ஏன் பயப்படுற? நீ மாணிக்க அண்ணன் பொண்ணு தானே? அனு சொல்லணும், நீ மாணிக்க அண்ணன் பொண்ணு தானே? நீ ஏதோ சந்தேகத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. சும்மா இருயா, அணுவே குழப்பத்துல இருக்கா, நீ வேற குழப்பிக்கிட்டு இருக்காத. திடீர்னு யாராவது நாங்கதான் அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் குழப்பம் வரதானே செய்யும். மறுபடியும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தா மாணிக்கனை பாத்துட்டு சும்மாவா இருப்பாரு? கோர்ட் வரைக்கும் போய் நீதான் அவரோட பொண்ணு நிரூபிச்சிருவோம். ஆமா அனு, நீ எதுவும் பயப்படாத, நீ வாயா, அவ கொஞ்ச நேரம் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும், வாயா. ரோஜாவுக்கு சொந்தமான ஆதாரங்களை எடுத்துட்டு போய் மாணிக்கத்துக்கிட்ட காட்டி நான் தான் அவர் பொண்ணுன்னு நம்ப வச்சிட்டேன். ரோஜா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் இருக்கேன். அம்மா, நீதான் என் பொண்ணுன்னு உனக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உங்க அம்மா செண்பகத்துக்கிட்ட இருக்கிற எல்லா குணமும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. அதை எப்படியாவது நம்ம காப்பாத்திக்கணும். சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? நூடுல்ஸ். நீ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம் சார். ரோஜா, அம்மா சூடா பண்ணி கொடுத்துருக்காங்க. சார், வீடே இங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கு, நீங்க என்னடா நூடுல்ஸ் சாப்பிடுறீங்க? ஆகட்டுமே, அப்படி ஆகணும் தான் தர்மதுரையும் தங்க பவுனியும் இறக்கி இருக்கோம். ஆமா சார், நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாம தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு தீர்வே இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்களே சார். ரோஜா, அதுவும் நம்ம பிளான் தான். எப்பவும் எதிராளிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அம்மா அப்பான்னு வந்துட்டு போனவங்களை நினைச்சு அனு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருப்பா. அந்த பயத்துல அவளால சரியா திங்க் பண்ண முடியாது, தப்பு தப்பா யோசிப்பா. அதுக்காக தான் இந்த கேப்பை கொடுத்துருக்கேன். சார், அடுத்து என்ன சார் பண்ண போறோம்? பார்க்க தானே போற. இந்த தடவை ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். எப்படி சார்? இந்த காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசுறது தங்க போன் தான். பாத்தியா சார், எப்படி சார் இவ்ளோ கரெக்ட்டா சொல்றீங்க? ரோஜா,
தர்மதுரையும் தங்க போகணும் வெறும் ஆக்ஷன் தான். டைரக்ஷன் நான் தான். போனே சொல்லு போனே. சார் எங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? இதே நீங்க சினிமால பண்ணிருந்தா அடுத்த வருஷம் நேஷனல் அவார்டு உங்களுக்கு தான். ஐயோ கேட்கவே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு சார். பரவாயில்ல நம்ம வேலையெல்லாம் முடிட்டோம். நானே உங்களை வச்சு படம் எடுக்கிறேன். அப்படியா சார்? நிஜமாவா சொல்றீங்க? நம்பவே முடியல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பேசுறேன். சார் நம்மளை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. படம் சார் சார் நான் அவர்கிட்ட கொடுக்கறேன் சார். பேசுங்க சார். இரு ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். ஸ்பீக்கர் போடு. பேஸ் பேஸ் பேஸ். ஹலோ சார், எங்க ஊர்ல படம் பார்த்த அதே டூரிங் டாக்ஸில 4 லட்சம் படமும் ஓடணும் சார். சார் வியட்நாம் விடு படத்துல சிவாஜி பத்மினி மாதிரி நானும் என் தங்க பவுனும். உன் கண்ணில் நீர் வடிந்தாள், என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, அப்படி பாடி நடிக்கணும் சார். அத பாக்குற ஜனங்க எல்லாம் அப்படியே அழணும் சார். ஆமா சார், அழணும் சார். நீ அழாதையா? அதுக்கப்புறம் தான் சார். அந்த படம் ஹிட் ஆனப்புறம் தான் சார் எங்க கல்யாணம். ஆமா சார், ஆமா சார். அதுவும் உங்க தலைமையில தான் நடக்கணும். அதனால என்ன நடத்திரலாம் சார்? அடுத்து நாங்க என்ன பண்ணணும், என்ன டயலாக், எந்த லொகேஷன், எல்லாம் கரெக்ட்டா சொல்லுங்க, நாங்க வந்துறோம். ஆமா சார், ஆமா சார். அடுத்த சீன் கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல சார். என்ன டயலாக்ங்கறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன், அத படிச்சு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அந்த கமிஷனர் ஆபீஸ் செட்டப்பா இல்ல ஒரிஜினலா சார்? ஒரிஜினல் தான். என்னது ஒரிஜினலா சார்? நாங்க எல்லாம் ஒரிஜினல் இல்லையே சார். எங்களுக்கு பிரச்சனை வந்துராதே. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். இப்ப பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கலாம். சரிங்க சார், நீங்க எங்க டயலாக் எல்லாம் முன்னாடியே அனுப்பி வச்சிருங்க சார். நாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு ரெடியா இருப்போம் சார். சரி அனுப்புறேன். அப்பாடா என்னைய யோசிக்கிற? இல்ல எனக்கு எப்பவுமே யதார்த்தமான ஆக்டிங் தான் வரும். யோ திடீர்னு ஓவர் ஆக்டிங் பண்ண சொல்றாரு. யோ நீ பண்றது எல்லாமே ஓவரா தான் இருக்கு. அப்படிங்கற வா சொல்லிட்டு போ. சார் கமிஷனர் ஆபீஸ்ல என்ன சார் பண்ண போறீங்க? பார்க்க தான போற. பிரதாப், என்னப்பா அது? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? யார் அந்த தர்மதுரை தங்க போனு? நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்க இருந்தோ வந்தாங்க? ஏன் பேத்தி அனுவ அவங்க பொண்ணுன்னு சொல்றாங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவாங்கப்பா? மா அத பத்தி நீங்க ஏமா இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க தான் போயிட்டாங்க இல்லம்மா, விடுங்க. அவங்க சாதாரணமா போலப்பா, நம்ம கிட்ட சவால் சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம வீடு என்ன சத்திரமாப்பா? கண்டவங்க கண்ட நேரத்துக்கு வந்து கண்டதெல்லாம் பேசுறாங்க. இந்த வீட்டை இரும்பு கோட்டை மாதிரி என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அந்த அர்ஜுன் பையன் என்னைக்கு அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டுப்பாடு என்கிட்ட போயிடுச்சு. அண்ணே, அணுவ உரிமை கொண்டாடி அதுங்க வந்தத நாம அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. யசோதா, அணுவோட அப்பா மிகப்பெரிய கிரிமினல் ஆயிருந்து தெரிஞ்சு வந்திருக்காங்கன்னா அவங்க பின்னாடி யாரோ இருந்து இதெல்லாம் செய்ய சொல்றாங்கன்னு அர்த்தம். யசோதா சொல்ற மாதிரி நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அத்தை அத்தை, எதுக்கும் இந்த விஷயமா நம்ம அணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம். இல்ல வந்தவங்க உண்மையிலேயே அவ அம்மா அப்பாவா இருந்தா? மருமகளே, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் புள்ள அர்ஜுன் மாதிரி என்ன குழப்பாத. ஐயோ, அணு செண்பகத்தோட பொண்ணுதான், அவ ஏன் பேத்திதான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு இல்ல, வந்தவங்க அனுவோட பர்த் சர்டிபிகேட் அப்புறம் போட்டோ ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்தாங்களே. அனுவோட கணுக்கால தழும்பு இருக்கும்னு சொன்னாங்க, அப்படியே இருந்ததே. அவங்க 1000 சொல்லட்டும், நான் நம்ப மாட்டேன். அனு ஏன் பேத்திதான்? பாட்டி, இங்க வந்து போனவங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். நானே அதை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எப்பவும் போல ஜாலியா இருப்போம். பாட்டி நீங்க உட்காருங்க. பாட்டி உட்காருங்க, நான் டிவி ஆன் பண்றேன், உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பாருங்க. நான்
பிரபலங்களை தங்களின் வாரிசு என வழக்கு தொடர்வது தற்போது வாடிக்கையாகிவிட்டது. இப்போது அதே போல் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரபல வழக்கறிஞர் டைகர் மாணிக்கத்தின் மகள் அனுவை தங்கள் மகள் என்று உரிமை கொண்டாடி ஒரு கணவன் மனைவி கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனு உங்க பொண்ணு எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அனு இல்ல, அவ பேரு பிரியா. அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நாங்க கமிஷனர் கிட்டயே கொடுத்திருக்கோம். எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும். அவன் நான் பெத்த பொண்ணுங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, 10 மாசம் இதே வயித்துலதான் சுமந்து பெத்த. எங்க ஊர் திருவிழால தொலைஞ்சு போயிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அவளை கூட்டிட்டு வரலாம் தான் நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த வீட்டுல அன்னபூர்ணி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.